எஃப்எஃப்பில் லாஸ்ட் எபிசோடு என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம டே வந்துட்டு கோவிச்சுட்டு போயிருப்பான் ஜங்குக்கிட்டேருந்து. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, நீயே ஒரு நாள் கண்டிப்பாக என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாடா, நான் உங்ககிட்ட பழகினது லவ்வுக்காக மட்டும்தான் உனக்கு புரிய வரும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே நின்றுருந்திருப்பான். நம்ம டேயும் கோவிச்சுட்டு போயிருந்திருப்பான். சரி ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம டேயும் கோவிச்சுட்டு அப்படியே ஜிமின் வீட்டுக்கு போயிடுறான். ஜிமின் வீட்டுக்கு போனால் ஜிமின் அம்மா என்ன டைம் இந்த டைம் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டேயும் ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சேச்சா இல்லைடா, இது உன் வீடு, நீ எப்போனாலும் வரலாம், நான் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. இல்லை இந்த டைம் வந்திருக்கே, அதான் கேட்டேன். ஆ இந்த டைம் தான் நான் வருவேன், நான் இனி ஒரு 1 வீக் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னவனே, அவங்களும் தாராளமாக நீ எவ்வளோ நாள்னாச்சு இங்கே இருந்துக்கோப்பா, நான் ஒன்று சொல்லலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம டைம் அப்படியே ஜிமின் ரூம்ல போய் அப்படியே படுத்துடுறான். நம்ம ஜிமின் இங்கே இப்போ டெலிவரி ஒர்க்கில் தான் இருக்கிறான். அவனுக்கு இப்போ ஒரு அட்ரஸ்லேருந்து ஆர்டர் ஒன்று ரிசீவ் ஆகுது. அவனும் பார்க்குறான், என்ன இது இவ்வளோ லாங்காக இருக்குது, ச்சே எவன்டா நீங்கள்லாம், ஏன்டா இவ்வளோ லாங்கிலேருந்து இப்படி டெலிவர் பண்ணுறீங்க, மனுஷங்களாடி நீங்களாம் சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் காண்டில் ஸோ வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா, சரி ஓகே கேன்சல் பண்ண வேணாம், ஏற்கனவே நம்ம 2-3 கேன்சல் பண்ணிட்டோம், இதையும் கேன்சல் பண்ண முடியாது, நம்மளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினு வந்துட்டு, என்ன இது பேர் மூன்பின், சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் வந்துட்டு அப்படியே கிளம்புறோம். நம்ம ஜிமினும் ஃபுட்டு டெலிவர் பண்ணுறதுக்காக அப்படியே வந்துட்டே இருக்கான். நம்ம ஜிமின் ஃபுட் டெலிவர் பண்ணுறதுக்காக வந்துட்டே இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, என்னடா இது இந்த ஏரியாவுக்கு வந்ததே இல்லையே, ஹட் அப்பாவி இந்த சுகாவோட சேர்ந்தவனாக இருப்பான் போல, எங்கேயோ இருந்து எங்கேயோ ஆர்டர் பண்ண மாதிரி அந்த கேஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் திட்டுக்கிட்டே முணுமுணுத்துக்கிட்டே அப்படியே வரான். ஜிமின் ரீச் ஆகிற அட்ரஸும் வந்துருச்சு. பார்த்தா பயங்கரமாக இருக்குது. நம்ம ஜிமின் வந்து அப்படியே பார்க்குறான், இது என்ன பேய் பங்களா மாதிரி இருக்குது, வீடு மாதிரியே இல்லையே, சப்பா எவ்வளோ பெரிய கேட்டு பாரு, சரி கேட்டுக்கிட்டே எவனாச்சும் செக்யூரிட்டி இருந்தால் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு கால் பண்ணுறான். கால் பண்ணால் அந்த சைட்லேருந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு, சார் நான் ஃபுட்டை கொண்டு வந்துட்டேன், கொஞ்சம் ரிசீவ் பண்ணிக்கிறீங்களா, இல்லை நான் கேட்டில் வச்சுட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆப்போசிட் பர்சனும், அப்படியா கேட்டில் வச்சுட்டு போகிறீங்களா, சரி ஓகே நான் இன்னும் பேமெண்ட்டே பண்ணலையே, கேஷ் ஆன் டெலிவரி தானே கொடுத்தேன், என்ன சொல்கிறீங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணலையா, அச்சோ நான் மறந்துட்டேன், சாரி சார், சரி நான் உள்ளே வரேன், ம் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் சொல்ல, நம்ம ஜிமினும் சரி ஓகே சார் நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரான். உள்ளே அப்படியே வந்துகிட்டே இருக்கான். நம்ம ஜிமினுக்கு அப்படியே பார்க்க வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. அதுவும் இருட்டு வரையா, அப்படியே காற்று அடிக்குது, அப்படியே ஃபுல்லாக அந்த சைட் ஃபுல்லாக அவ்வளோவா லைட்டிங்ஸ்லாம் இல்லை, கார்டனுக்கு நடுவில் வரான். நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நம்ம ஜிமின் அப்படியே வந்துட்டே இருக்க, அப்படியே சடனாக வந்துட்டு ஒரு பர்சன் உள்ளேருந்து வராங்க. இதை பார்க்குறான் நம்ம ஜிமினு, பார்த்தா அது சுகா. நம்ம ஜிமினுக்கு செம்மையாக காண்டாகுது, நீ தான் என்னை இவ்வளோ தூரம் அலைய வச்சியா சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும், சரி ஓகே நம்ம டியூட்டியை தான் பார்க்க வந்திருக்கோம், நம்ம ஒன்றும் இங்கே சுகாவுக்கு லவ்வராக வரல, நம்ம ஃபுட்டு டெலிவரி பண்ண தான் வந்திருக்கோம், டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும், சார் உங்கள் ஃபுட்டு ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம சுகம் சாரா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆ என்ன ஃபுட்டு ரிசீவ் பண்ணிக்கணுமா, சரி சரி ரிசீவ் பண்ணிக்கிறேன், கேஷ் ஆன் டெலிவரி தானே, ஆமாம் பே பண்ணுங்கள், சரி உள்ளே வாங்க பே பண்ணுறேன், ஹலோ நான் என்னோடய டியூட்டியை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் பே பண்ணிங்கன்னா நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, சுகாவும் பேமெண்ட்டு தானே பண்ணிடலாம், ஆனால் இந்த ஃபுட்டு வந்துட்டு விலை மதிக்க முடியாத ஃபுட்டு மாதிரி இருக்கே, இல்லை குறிப்பிட்ட இவ்வளோதான் இவ்வளோதான் விலை போடவே முடியாது போலையே, அப்படி ஒரு விலை மதிக்கத்தக்க முடியாத ஒரு ஃபுட்டு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜிமினும் அப்படியே நிற்கிறான். சார் நீங்கள் ஃபுட்டுக்கு பே பண்ணிங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன், என்ன டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் சொல்ல, சுகாவும் ஃபுட்டுக்கு பே பண்ணணுமா, ஃபுட்டுக்கு பே பண்ணணும்னா உள்ளே வந்தேன்னா பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜிமினும் நீ ஃபுட்டுக்கும் பே பண்ண வேணாம், ஒன்றும் ஒன் பண்ண வேணாம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே டென்ஷனாக அப்படியே திரும்பி அப்படியே போக, நம்ம சுகா வந்து அப்படியே கையை பிடிச்சிக்கிறான். நம்ம ஜிமின் விட்டுச்சு பார்ப்போம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜிமினும் ஏ என்னால் டென்ஷனை கலப்பாத தயவு செஞ்சு விட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம சுகம் வந்துட்டு அப்படியே நம்ம ஜிமினை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஜிமினுக்கு செம்மையாக கண்டாகுது, ஈ சுகம் என்னை விட்டுன்னு சொன்னேன், டென்ஷன் ஆகாத தயவு செஞ்சு விட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம சுகம் என்ன சாறு மோர் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா, சாறு மோர் வாழைப்பழத்தாருன்ட்டு என்ன ஆ என்னை பார்த்தா உனக்கு சார் மாதிரி இருக்கா,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகமாக வந்துட்டு அப்படியே ஜிம்மியை வந்து பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போக, நம்ம ஜிம்மி எவ்வளோ பொறுக்கி நான் எவ்வளோ யாரை கேட்டுறேன் தூக்குறேன் நீ விட்ரா அப்படின்னு சொல்லி கத்த, நம்ம சுகா அப்படியே உள்ளே வந்து அப்படியே ஹாலில் வந்து அப்படியே சோஃபாவில் வந்து போகிறோம். நம்ம ஜிம்மினு எழுந்திரிச்சு ஓடி வர பார்க்க டோர் லாக் ஆகிடுது. நம்ம ஜிம்மின் பார்க்குறான், ஏன்னா இவனும் இங்கே நிற்கிறோம், டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுது அப்படின்னோடனே நம்ம சுகா புரியலை, நான் எப்பயுமே யூனிக், என்னோடய ஸ்டைல் யாருக்குமே புரியாது, அது அப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜிம்மினும் யூனிக்காக மண்ணாங்கட்டி சரியான திருட்டுனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நம்ம சுகா வந்துட்டு என்ன பேபி என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜிம்மினும் எதுக்கு உங்கள் மேலே கோவப்படணும், எனக்கு உங்களை யாருனே தெரியாது, இப்போ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி அந்த சைட் அடிக்கி ஓடி போய் டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இங்கேருந்து நம்ம சுகாவும் சோஃபாவில் அப்படியே கால் மேலே காலை போட்டு உட்காந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு, நீ இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக முடியாது, நீ என்னோடய பிடியில் தான் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜிம்மினுக்கு செம்மையாக காணாது. சி பேசவே பேசாத, எனக்கு ஒன்று பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்கவே மாட்டேங்குது, இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மியில் வந்துட்டு விண்டோ வழி ஏதாச்சும் தாவ முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்து எதுவுமே முடியலை. அப்படியே நம்ம ஜிம்மிங் டென்ஷனாக வந்து அப்படியே சுகா முன்னாடி நிற்கிறான், மரியாதையாக டோரை ஓப்பன் பண்ணி விட நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம சுகாவும் அப்படியே நம்ம ஜிம்மினை இழுத்து மடியில் உட்கார வைக்கிறான். நம்ம ஜிம்மினும் விடுன்னு சொல்கிறோம் லக்னோனே, நம்ம ஜிம்மினோட ஹிப்போ வந்துட்டு நம்ம சுகா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு விடுன்னா அப்படிலாம் விட்டுற முடியாது, உன்னை விடதுக்காக உன்னை பிடிச்சி வச்சுருக்கேன், அப்படிலாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஜிம்மினும் ஏய் சும்மா வாயிலே வர சொல்லாத விடு நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம சுகம் மறுபடியும் போடுறா அதை விட முடியாது சொல்கிறேன்ல, உன்னை என்னால் விடவே முடியாது, என்னோடய கேட்லேருந்து ரிலீஸ் ஆக முடிஞ்சால் ரிலீஸ் ஆகும், ஆமாம் பெரிய கேட்டு மூஞ்சி முகரேன் விடு அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம சுகமும் ஜிம்மின் ஏன்டா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன், ஆ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீ இல்லாமல் நான் ஒழுங்காக சாப்பிடல, நீயும் என்னை புரிஞ்சிக்கல, ஆனால் அவ்வளோ விசிலையும் நான் உன்னை நினச்சிட்டே தான் கிழித்தேன், நீ என்னை கிழிச்ச நினச்ச அப்படியே கிழித்தேன், எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு, அன்றைக்கி என்ன செக்யூரிட்டி எல்லாருமே எனக்கு கேவலமாக நடத்துகிறாங்க, அப்போ சும்மா தானே தானே நீ அப்போ பேசியிருக்க வேண்டியதானே, என்னடா நீ பிஸி, ஒரு மனுஷன் 24 hours பிஸியாக இருக்கா, உனக்கு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயாக இல்லையா, ஏன் என் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்துருக்க வேண்டியதானே, உன்னால் வர முடியல, உனக்கு உன் பிஸ்னஸ் தானே முக்கியம், உங்கள் கம்பெனி தானே முக்கியம், போ கம்பெனியை கட்ட ஆள் என்ன என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம சுகா அப்படியே நம்ம ஜிம்மினை வந்துட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு சிரிச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்பட்டு எந்திக்கலான்னு போகிறப்போ, நம்ம ஜிம்மினோட நெக்கில் வந்து அப்படியே தண்ணியாக சொட்டுற மாதிரி இருக்குது. நம்ம ஜிம்மின் அப்படியே அதை அப்படி கவனிக்கிறான், என்ன இது அழுறானா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சுகா அழுதுட்டு தான் இருக்கான். நம்ம சுகா வந்து ரொம்ப சைலண்ட்டில் அவன் தான் யூனிக் ஆச்சில், ஸோ அழுகிறது கூட தெரியாமல் மெயின்டைன் பண்ணணும்னு அவன் காமாக இருக்கான். ஆனால் நம்ம ஜிம்மின் கது தெரிஞ்சது, சி இப்போ கூட ஓப்பனாக பண்ணுறானே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சடனாக திரும்பினா, நம்ம சுகா வந்துட்டு அப்படியே கண்ணு ஃபுல்லாக தண்ணீர், நம்ம ஜிம்மின் இப்போ கூட நீ வாய் விட்டு அழுதியா, எதுவுமே எனக்கு தெரியாமல் தானே பண்ண நினைக்கிறேன், சி தெரியான திருட்டுத்தனமாக எல்லா விஷயத்தையுமே பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம சுகா அப்படி நம்ம ஜிம்மினை பிடிச்சிட்டு சொல்லாதடா உனக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை பிடிக்கவே இல்லை பிடிக்கவே இல்லை, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எனக்கு செத்துடலாமான்னு தோணுது, எனக்கு வாழவே பிடிக்கலடா நீ இந்த வார்த்தையை சொல்லும்போது, எப்படிடா உன்னால் சொல்ல முடியாது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மனசை எவ்வளோ வலிக்க தெரியுமா அந்த வார்த்தையை கேட்கும்போது, என்னை ஏன் பிடிக்கலன்னு சொல்கிற, என்னை நிஜமாக உனக்கு பிடிக்கலையா பிடிக்கலையா, இப்போவே நான் செத்துறவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் அப்படியே சடனாக கன் எடுத்து அவனோட நெத்தியில் வைக்க, நம்ம ஜிம்மினுக்கு அப்படியே அள்ளு விட்டுருது, ஆத்தாடியாத்தான் இவன் எங்கேருந்து கன் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சுகா அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஷூட் பண்ணுற மாதிரி போக, நம்ம ஜிம்மின் அப்படியே தட்டி விட்டுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம சுகாவை இல்லை இல்லை எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், இல்லாட்டி நானும் செத்துருவேன், நீ இல்லாமல் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் லவ்வில் தான் சொன்னேன், நீ வந்துட்டு என்னை நான் அவ்வளோ பேரை நான் அசிங்கப்படுத்தும் போது நீ அந்த இடத்துல வந்து தட்டி கேட்கலன்னு எனக்கு கோவம் இருந்துச்சு, அது மட்டும் இல்லை நீ வந்துட்டு என்னை வந்து வீட்டில் வந்து ஒரு வாரத்தை கூட பார்க்கல, என்னை சமாதானப்படுத்தலன்னு கோவம் இருந்துச்சு, உனக்கு எவ்வளோதான் பிஸி இருக்கட்டும் உங்கள் கம்பெனி லாஸில் போகட்டும் என்னவோ ஆகட்டும், ஆனால் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நான் உனக்கு வைஃப் தானே, நான் உனக்கு முக்கியம் தானே, இப்போ நீ என்னை தேடி வந்திருக்கணும்ல, ஆனால் நீ என்னை தேடியே வரல, இப்போ கூட உங்கள் கம்பெனி வேலையெல்லாம் முடிச்சிட்டு தானே நீ வர, அப்போ நீ எனக்கு அப்போவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தானே இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கு, அதில் இப்போ கூட நீ எனக்கு லேட்டாக தானே இம்பார்ட்டன்ஸ் வர, உனக்கு மேலே லவ்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினால் நம்ம சுகாவும் சத்தியமும் இல்லைடா ஏன்டா அப்படி சொல்கிற,
அப்படியா உனக்கு அப்போ மேலே லவ்வில்? ஏய், நான் வேறு இல்லை சொன்னேன், லவ் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு உன் மேலே லவ் இருக்குது, உன் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன். யார் சொன்னால் உன் மேலே லவ் இல்லைன்னு? நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஆனால் என் சுச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா எல்லா விஷயங்களுமே எடுத்து சொல்கிறான். இந்த மாதிரி கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு, கம்பெனி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, வேறு வழியே இல்லை, நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஜம்குக்கு என் கூட இருந்தேன், இவ்வளோ நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்டா, நான் இந்த மாதிரி இந்த டைமுக்கு சாப்பிடல, ஒழுங்காக தூங்கலை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்துட்டு எல்லா பிரச்சனையுமே எடுத்து சொல்கிறான் நம்ம ஜிமின்கிட்ட. ஜிமின்க்கு அப்போ தான் தெரியுது, வச்சுச்சோம், டயாங்க் சொன்ன மாதிரி தான் போல், நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை போல், நம்ம குழந்தைத்தனமாக தான் இருந்திருக்கோம் போல், நம்ம சுகாவை புரிஞ்சிக்கவே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நம்ம சுகா வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே கண்ணீர் வந்து அப்படியே ஆள, நம்ம ஜிமினும் கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, சாரி சுகா நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு நம்ம சுகாவை ஹெல்ப் பண்ணேன். நம்ம சுகா யாரா சொன்னா உன்னை மிஸ் பண்ணலன்னு, உன்னை ஒவ்வொரு செகண்டும் நான் மிஸ் பண்ணேன்டா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீ இல்லாமல் நீ வேறு என் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, நீ பிளாக் பண்ணும்போது வந்துச்சு போகிற எனக்கு டென்ஷன், எனக்கு என்ன ஏதாச்சும் பண்ணிக்கணும்னு தாண்டா தோணுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சுகா சொல்ல, நம்ம ஜிமினும் நீ ஏன் அப்படி சொல்கிற, நீ என்ன ஏதாச்சும் பண்ணல, என்ன ஏதாச்சும் பண்ணால் எனக்கு தானே வலிக்கும், அப்போ நான் என்ன தானே ஏதாச்சும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜிமினும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் நம்ம சுகாவை. ஹக் பண்ணிவிட்டு சரி சாரி சாரி சாரி, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு நம்ம சுகா கிட்ட அழுகிறோம். நம்ம சுகாவும் சரி இனிமேல் இப்படி பண்ணாதான், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எனக்கு நீ ரொம்ப முக்கியம், எனக்கு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ, புரிதல் நண்டா நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்ல நம்ம ஜிமினும் சாரி நான் புரிஞ்சு நடந்துக்கிறேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அன்றைக்கி நைட் நம்ம ஜிமின் வந்துட்டு நம்ம சுகா கூடயே ஸ்பெண்ட் பண்ணிடுறான். நம்ம ஜிமின் ரொம்ப டயர்டாக இருப்பான் டெலிவரி ஒர்க்லாம் பார்த்து. நம்ம ஜிமினும் வந்து ஒழுங்காக சாப்பிட்ருக்கவே மாட்டான். நம்ம ஜிமினும் சொல்கிறான் சுகா கிட்ட, நான் அந்த மாதிரி டைமுக்கு சாப்பிடவே இல்லை, நீ பேசாதெல்லாம் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, நான் ஒழுங்காகவே சாப்பிடல, நான் ஒழுங்காகவே தூங்கவும் இல்லை, எனக்கு ஊனாபகமே இருந்துச்சு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் எவ்வளோ நாள் அழுதேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின்னு சொல்ல நம்ம சுகாவும் ஏன்டா இதெல்லாம் உனக்கு தேவையா, என் ஆஃபீஸ் தெரியுங்களா வந்திருக்கணும், ஆமாம் வந்தேன், செகண்ட் டைம் வந்தப்போ நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு போனேன்னு உனக்கு தெரியுமா, அந்த ஜெனி மேட்ரு தானே எனக்கு சொன்னான், எனக்கு மூன் பீன் சொன்னான், கவலைப்படாதா, அதனால் அந்த ஜெனியோட டையப்பையே நான் கேன்சல் பண்ணிட்டேன், ஏன் அசிங்கப்படுத்தினா எனக்கு தேவையில்லைன்னு, என்ன சொல்கிறது பெரிய கம்பெனி, ஆமாம் எனக்கு தேவையில்லை, அது பெரிய கம்பெனியோ சின்ன கம்பெனியோ, ஏன் பொண்டாட்டி அசிங்கப்படுத்துகிறோம் அவளோட, எனக்கு என்ன டைப் இருக்கா, அதை அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜிமின்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக ஆமாம் உனக்கு தெரியாதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்ல நம்ம ஜிமினும் ரொம்ப ஹாப்பியாக நம்ம சுகாவை ஹெல்ப் பண்ணிக்கிறான். இந்த சைடு நம்ம டே வந்துட்டு ஜிமின் வீட்டில் நல்லா தூங்கிட்டுருக்கான், மொபைலே சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டே எங்கே போயிருக்கான் என்ன பண்ணுறான் எதுவுமே தெரியலை. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டே வந்து தேடி அலைகிறான், எங்கே போனான் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவங்க அம்மா கிட்டலாம் கேட்குறான். ஜங்குக்கு அம்மாவும் சொல்கிறாங்க தெரியலையப்பா அவன் எங்கே போனான்னு சொல்லி சொல்லவே இல்லை, ஏ என்னாச்சுப்பா ஏன் அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கும் அது வந்தமா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. நம்ம ஜங்குக்கு சுகா கிட்டே வந்து கால் பண்ணுறான், கால் பண்ணோன்னு நம்ம சுகாவும் இவன் வேறு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா இருக்க விட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். நம்ம சுகா வந்துட்டு அட்டன் பண்ணுறான், ஆ சொல்கிறா ஜங்குக்கு என்ன, ஏய் டயாங்க காணுடா, என்ன டயாங்க காணுமா, என்ன என்னாச்சு, டேய் ரெண்டு பேருக்குள்ளே சின்ன சண்டைடா, அவன் என்னது உங்களுக்குள்ள சண்டையா, என்னடா நீ எப்போ பார்த்தாலும் அவன் பின்னாடி ஒய்ஃபி ஒய்ஃபி நினைவேன், உங்களுக்குள்ளே எப்படிடா சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏய் எனக்குள்ளே எங்கடா சண்டை, அவன் தாண்டா புரிஞ்சுக்காமல் சண்டை போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கும் புலம்ப நம்ம சுகாவும் கோச்சிக்கிட்டே எங்கே போவான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம சுகாவோட செஸ்ட் மேலே படுத்திருக்கிற நம்ம ஜிமினும் ஆ வேற எங்க என் வீட்டுக்கு தான் போவான் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கும் டேய் அண்ணா எங்கடா இருக்க நீ, ஆ கெஸ்ட் ஹவுஸில், அட்டா பாவி ஜிமின் கூடையாக இருக்கான், ஆமாம் ஜிமின் எங்கே இருக்கான், என் மேலே படுத்திருக்கான், இதுக்கு மேலே வர டீட்டெயில்ஸ் சொல்லுமா, இல்லை 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 வேறு எதுவும் சொல்ல வேணாம் நான் வைக்கிறேன், சரி நான் ஜிமின் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போவேன். நம்ம ஜிமினும் இந்த டயாங் என்ன குழந்த மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ அவன் குழந்தைத்தனமாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம சுகாவும் சரிவா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சுகா என்ன சுகா கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ண, இந்த மெதுவாக போதுமா, அதெல்லாம் வேணாம் சுகா, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம இன்றைக்கி தானே சேர்ந்துருக்கோம், ஸோ கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை சொல்ல நம்ம சுகாவும் சரி ஓகே அப்படின்னாலே நம்ம ஜிமினுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. சே
சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டானே நம்ம பேபி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் ஜிமின் வீட்டுக்கு வரோம். ஜிமின் வீட்டுக்கு வர நம்ம ஜங்குக்கும் காலிங் பெல் அடிக்க உடனே ஜிமின் அம்மாவும் எழுந்திரிச்சு வராங்க. யாராயிரு இந்த டயத்தில் வந்து காலிங் பெல் அடிச்சுக்கிட்டு நச நசன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எழுந்திரிச்சு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு அவங்க தம்பி வாங்க தம்பி ஏன்னா இந்த டைம் அப்படின்னோடனே அவங்களும் அம்மா அது வந்து ஓ டேங்கு பக்கம் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம்மா டயங்க தான்மா பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல அவங்களும் சிரிச்சுட்டு அது சரி நான் இங்கே தான் இருக்கான் இங்கே தான் தூங்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்ல தூங்கிட்டானாம்மா. ஆமாம் தூங்கிட்டான் சாப்பிடவே இல்லை நான் சாப்பிட எழுப்பு போனேன் பட் நல்லா தூங்கிட்டான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததால் சரி அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஆ சரிங்கம்மா அப்போ நானும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி நீங்களும் வந்து ஸ்டே பண்ணுங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி ஓகே தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா இனி தான் ஃபுட்டு இருக்குது கிச்சனில் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் டேயும் சாப்பிட்டுக்கோங்க டே எழுந்திரிச்சானா சாப்பிட்டுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட தூங்குங்க இல்லை நான் இப்போ கூட உங்களுக்கு ஃபுட்டு வைக்கிறதுனா வைக்கிறேன் நான் சர்வ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கு இல்லைம்மா இல்லைம்மா எனக்கு டேயை தான் பார்க்கணும். சரி ஓகே அப்போ நான் டோரை நானே லாக் பண்ணிடுறேம்மா நீங்கள் போய் தூங்குங்கம்மா அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமினம்மாவும் சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு தூங்க போக நம்ம ஜங்குக்கும் டோரை லாக் பண்ணிவிட்டு தூங்குறக்கு வருவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரான். இருந்தால் நம்ம டே நல்லா தூங்கிட்டுருக்கான் நம்ம ஜங்குக்கும் என் தூக்கத்தெல்லாம் கழிச்சிட்டு இப்போ நான் இவ்வளோ நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஷர்ட் அப்படியே கழட்டிகிட்ருக்கான். நம்ம டேயை பார்த்துட்டே டே நல்லா தூங்கிட்டுருக்கான். நம்ம ஜங்குக்கும் டோரை லாக் பண்ணிட்டு அப்படி வந்துட்டு நம்ம டீ பக்கத்தில் வந்து படுத்துக்கலாம். நம்ம ஜங்குக்கு வந்ததே தெரியாத டீயும் அப்படியே கொஞ்சம் எங்களுச்சு நம்ம ஜங்குக்கு மேலே அப்படியே படுத்துருக்கோம் அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்கோம். அப்படியே நல்லா நைட் ஆகிடுச்சு நம்ம ஜங்குக்கும் தூங்கிட்டோம் நம்ம டீயும் தூங்கிட்டான். சடனாக நம்ம டீக்கு வந்துட்டு வயிற்றுக்குள்ளலாம் பூச்சி சோந்து செம்மையாக பசியாகுது. பசியாகிற நம்ம டீயும் என்னது செம்மையாக பசிக்குது சாப்பிட்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக எழுந்திக்கலாம். எந்திக்கிற டீயை வந்துட்டு அப்படியே பார்க்குறா நம்ம ஜங்குக்கு படுத்துருக்கான். என்ன இவன் எப்போ வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்துட்டு அப்படியே எந்திக்கும் போது நம்ம ஜங்குக்கு அப்படியே லைட்டாக முழிச்சுக்கிறான். ஜங்குக்கு லைட்டாக முழிக்க நம்ம டீ வந்துட்டு நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கும் நான் அப்போவே வந்துட்டேன். ஏண்டா எங்கே போனாலும் சொல்லிட்டு போக மாட்டியா உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா பயந்துட்டேன் தெரியுமா இவ்வளோ இடத்துல உன்னை தேடியாலும் தெரியுமா எங்கேயுமே நீ இல்லை என்னடா இது கோச்சிட்டு போகிறதுலாம் என்னடா பழக்கம் சண்டை போடு வீட்டில் ஏறு ஏன்னா அப்படி கோச்சிட்டுலாம் வர ஏன்னா என்ன அப்படி கஷ்டப்படுத்துகிறேன் எப்பாரு நான் லஸ்ட்டுக்காகலாம் பழகலை லவ்வுக்காகலாம் பழகிறேன் நான் வேணால் உனக்கு கிஸ் கூட பண்ணாமல் இருக்கேன் எதுவுமே பண்ணாமல் இருக்கேன் தயவு செஞ்சு லஸ்ட்டுன்னு மட்டும் சொல்லாதட்டேன் உனக்கு ப்ரூவ் பண்ணணும் என்ன தான் பண்ணணும் நான் தான் சொன்னேனே என் மூஞ்சில் முடிக்காது எப்பட்றா நீ இல்லாமல் எப்பட்றா இருக்க முடியும் எப்பட்றா நான் உன்னை விட்டுட்டு இருக்க முடியும் சரி நான் ஜிமின் வீட்டில் தான் இருக்கேன் நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவே பார்க்குறான். நம்ம டேயும் ஐயோ நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போகிறோமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே டென்ஷனாக டேயவே பார்க்க நம்ம டேயும் நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கும் நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடலாட்டி உனக்கு என்ன எனக்கு தெரியும் நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு சரி வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நம்ம டேயும் நான் தான் சொல்கிறேன்ல இனி நான் ஜிமின் வீட்டில் தான் இருப்பேன் சேஃபாக தான் இருப்பேன் நீ வேணும்னா வீட்டுக்கு கிளம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் அப்படியே டீயை தள்ளி விட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். நம்ம டீ வந்து ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஜங்குக்கு காதலே வாங்கலை அப்படியே போய்கிட்டே இருக்கான். காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம டீ வந்துட்டு வச்சுச்சோம் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ வச்சுச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறான். சரி போனால் போகிறான் போ அவன் எவ்வளோதான் ரோஷமாக இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவும் கால் பண்ணல. காரில் வர நம்ம ஜங்குக்கும் பாத்தியா அவனுக்கு எவ்வளோ தும்மல் பாத்தியா ஒரு கால் பண்ணுறான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே காரில் ஸ்பீடாக வந்துடுறான். ஜங்குக்கு அவன் வீட்டுக்கு வந்துடும் டே அங்கே இருக்கான். அப்படியே அன்றைக்கி நைட்டு ரெண்டு பேருமே சாப்பிடல அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க. அப்படியே மறுநாள் ஆகுது. இங்கே நம்ம ஜிமினும் சுகாவும் நல்லா ஜாலியாக படுத்து போகிறோன்னு தூங்கிட்டுருக்காங்க. சுகாவோட கெஸ்ட் ஹவுஸில் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கான். நம்ம ஜிமினில் வந்துட்டு கேட்டுட்ருக்கோம் இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து எப்போ இருந்திருக்கு இது எப்போ இருந்திருக்கு என்னோடய கெஸ்ட் ஹவுஸ் இது நான் எப்போயாச்சும் தான் இங்கே வருவேன் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா நைட்டு பார்க்குறப்ப பயமாக தான் இருந்துச்சு பேய் பங்களா மாதிரி ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து ஜாலியாக ஹாப்பியாக பார்த்து சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம டீம் வந்துட்டு காலேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். நம்ம டீம் வந்துட்டு ஜிமின் வீட்டிலேருந்து வரதால் அவனோட ஸ்கூட்டியில் தான் வரான்.
நம்ம டே ஸ்கூட்டியில் வந்து இறங்கிட்டு அப்படியே காலேஜுக்கு வரான். வந்து பார்த்தா ஜிமின் காலேஜுக்கு வரல. என்ன ஜிமின் காலேஜுக்கு வரல, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே, திருட்டு மாடு, என்ன வேலை பண்ணிக்கிட்டு கண்டிலே அப்படின்னு சொல்லி நம்ம டேயை வந்துட்டு கால் பண்ண ஜிமினோட ஃபோனை வந்து நம்ம சுகா அட்டன் பண்ணுறான். நம்ம டேயும் ஜிமின் இல்லையா, ஆ அதான் நான் எடுத்துட்டேன்ல என்கிட்ட பேசு, இல்லை சுகா ஜிமின் ஜிமின் காலேஜுக்கு வர மாட்டான், அவன் இன்னைக்கு லீவு. ஓ அப்படியா, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்களா? ஆ சேர்ந்துட்டுமே. சரி ஓகே, நான் வந்துட்டு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட மட்டும் அப்புறமா சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம சுகாவும், இல்லை இல்லை அவன் என்னை காலேஜுக்கெலாம் வரமாட்டான் சரியா, இன்னும் 2 டேஸ் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்மகிட்ட, ஆ சரி ஓகே சுகா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஃபோனை வச்சிடறான். அப்படியே நம்ம சுகா வந்துட்டு என்ன இவனுக்கு ஜங்குக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். இந்த சைடு நம்மகிட்ட கிளாஸில் உட்காந்துருக்கான், கிளாஸை கவனிச்சுட்டு எப்பயும் போல கிளாஸ் அவனுக்கு நல்லா போகுது, ஸோ அவனும் கிளாஸை கவனிச்சிட்ருக்கான். இங்கே காலேஜுக்கு வந்திருக்கிறான் நம்ம ஜங்குக்கும், அவனோட அட்மின் ஒர்க் அவன் பார்த்துட்ருக்கான். அன்றைக்கி ஆஃப்டர்நூனும் ஆகுது, நம்ம டீம் வந்துட்டு சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்றதுக்காக போகிறான். ஆக்சுவலி ஜிமின் வீட்டிலேருந்து வரதால ஜிமின் வீட்டிலேருந்து ஃபுட்டு கொண்டு வந்திருப்பான். நம்ம டீ சாப்பிட போகிறான், சாப்பிட போயிட்டு நம்ம டீ போயிட்டு அந்த டேபிளில் போய் உட்காறான். பார்த்தா ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற பர்சன் வந்துட்டு, ஏ டயாங் எப்படி இருக்க எனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டீம், யார் ஏ சார்லி நீயா, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது, என்ன நீ இந்த சைடு வந்திருக்க, ஸ்கூல் படிக்கிறப்போ உன்னை பார்த்தது அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பர்சனும், ஆமாடா இந்த காலேஜில் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்ன காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கரெக்டாக வெட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்க கேன்டீனை, டேய் நான் இன்னும் கிளாஸ்க்கே வரல, நாளையிலேருந்தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட கிளாஸோ சொல்ல நம்ம டேயும், ஏய் சேம் கிளாஸ்டா நானும் தாண்டா அப்படின்னு சொல்லி சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே சிரித்து அப்படியே கையில் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அந்த சைடு அன்றைக்கி சும்மா ரவுண்ட்ஸ் வருவாங்கள்ல அட்மின்லாம் வந்துட்டு, அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்துட்டு லஞ்ச் டைமில் வந்துட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். இங்கே நம்ம டே சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான். அதை பார்க்குற ஜங்குக்கு செம்மையாக காண்டாகுது. ஜங்குக்கு அப்படியே ஒரு செகண்ட் நிற்கிறான், நின்று பார்க்குறான். அப்படியே நம்ம டேயும் வந்துட்டு அப்படியே அதை பார்க்க நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்க்காத மாதிரி அப்படியே போகிறான். ஓ பார்க்காத மாதிரி போறியா, ஏறு உன்னை எப்படி வெறுப்பேற்றுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கேன். நம்மகிட்டையும், சார்லி செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கடா நீ, முன்ன மாதிரிலாம் இல்லை சூப்பராக இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு செம்மையாக காண்டாகுது. சரி ஓகே லவ் இருந்தால் நீ தான் மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் காண்டில் அப்படியே போயிடுறான். நம்மகிட்டையும் வந்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு சைடுக்கனால பார்க்குறேன். ஓகே இந்த எபிசோட் நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன்.